வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நன்னீர்ன்ற அமைப்பை மதுரையில் நடத்திக்கிட்டு வரோம். நன்னீரோட நோக்கம் என்னென்னா, நீர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, இது பற்றிய விஷயங்களில் இது பற்றிய விழிப்புணர்வு எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட நோக்கம். குறிப்பாக யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இளைய சமுதாயத்திற்கு தான் அதை கொண்டு போகிறோம். ஸ்கூல், கல்லூரி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான முன்னெடுப்பாக அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பெரியவங்களுக்கும் உண்டு. அடல்ட்ஸுக்கு என்ன ஃபோக்கஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 4R முறையில் இங்கிலீஷ் ஆர், 4R ப்ரொமோட் பண்ணுறோம். ஒன் இஸ் ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ரீசார்ஜிங் த கிரவுண்ட், அதுக்கப்புறம் ரெடியூஸ் யூசேஜ் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். இந்த நாலு விஷயங்களையும் வச்சு அவங்களுக்கான முன்னெடுப்புகள் நடத்திட்டு இருக்கோம், அதுக்கான நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். பள்ளி குழந்தைகளுக்கு வாட்டர் வாரியர்ன்ற ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த வாட்டர் வாரியர் மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் தண்ணியை எவ்வளோ தூரத்துக்கு சிக்கனமாக சேமிக்க முடியும், தண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு தண்ணீர் சார்ந்த அறத்தை எப்படி அவங்க கற்றுக்கிட்டு தண்ணீர் எப்படி போற்றி பாதுகாக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். மதுரையில் அப்பன் திருப்பதியில் இதுக்கான ஒரு சென்டர் இருக்குது, அது வந்து வாட்டர் மியூசியம்னு சொல்கிறோம். அதில் வந்து நீர் மேலாண்மை பற்றி, அதாவது அவங்க வந்து தண்ணியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி A to Z தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்போட அந்த இடம் உள்ளது. முதல்ல வந்தாங்கன்னா முதல்ல கிணத்துல தண்ணி அரைச்சி பார்ப்பாங்க. அப்புறம் தண்ணீர் எப்படி அவங்க அருமையாக பாதுகாக்க முடியும், அவங்களோட வாழ்க்கையில் எப்படி வந்து தினசரி வாழ்க்கையில் எப்படி வந்து தண்ணியை போற்றி பாதுகாக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் நம்ம அங்கே வச்சுருக்கோம். வாட்டர் வாரியர்ன்ற ப்ரோக்ராமில் அந்த தலைப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து எல்லாருமே சொல்கிறப்ப நீரை சேமிப்போம் அப்படின்னு ரொம்ப ஜென்ரிக்காக பொதுவாக சொல்லிடாமல் ஸ்பெசிஃபிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பல் வளர்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், எப்படி அவங்க பண்ணால் வந்து தண்ணியை அதில் சிக்கனமாக உபயோகிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை சொல்லித்தரோம். குளிக்கணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு என்ன மாதிரி எஃபெக்டிவாக எவ்வளோ தரம் கம்மியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது, இப்படி அவங்க வாழ்க்கையில் தினசரி எவ்வளோ தண்ணீரை சேமிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.